என்றால் என்ன? ஒரே ஒரு கேள்வி. இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஞானம்னா என்னன்னு தெரியாதனால தான் பிரச்சனையே. நான் வந்து காலேஜில் டிகிரி கிளாஸ் படிக்கிற டைம், அந்த டிகிரி கிளாஸ் முடிகிற டைமில் இப்போ நாங்கள் வந்து அந்த காந்தியன் ஃபிலாசபியோட கொஞ்சம் அசோசியேட்டடாக இருப்போம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைமில். அப்போ அந்த காந்தியன் தாட்டுக்கு ஒரு அந்த வருஷ கடைசியில் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஊட்டியில் நடந்தது அது. ஒரு மகாத்மா காந்தியோட நேரடியாகவே இருந்து அவங்களோடைய வாழ்ந்த ஒரு லேடி, ஒரு இங்கிலாந்து லேடி, அவங்க அந்த முகாம் நடத்தினாங்க. கொஞ்சம் லிமிட்டட், மொத்தமே 8 பேர் தான் கூப்பிட்ருந்தாங்க. அதெல்லாம் நான் என்னுடைய கல்லூரி சார்பில் நான் மட்டும் போயிருந்தேன். இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதில் முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் அந்த இதெல்லாம் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போது வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நேரில் இந்த காலத்தில் உள்ள வசதிகள்லாம் கிடையாது. தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கி தான் தேய்ப்போம். இன்னும் அந்த இதெல்லாம் இது பிளாஸ்டிக் பாக்கெட்லலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் வந்து காலையில் ஷாப்பிங் போகும்போது எண்ணெய் வாங்குறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிருந்தேன். போய் கடையில் போய் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டு பாட்டில் கொடுத்தேன். அவர் பாட்டில் என்கிட்ட திருப்பி தந்துட்டார். அப்போ எண்ணெய் இல்லையான்னு கேட்டேன். இல்லை, எண்ணெய்லாம் இருக்குன்னாரு. அவர் நமக்கு அந்த பாட்டில் வாங்குகிற மாதிரியும் எண்ணெய் ஊற்றி தர்ற மாதிரியும் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னால், கட்டி கட்டியாக ஒரு மாதிரி பாறை மாதிரி கிடக்கு, அதை வெட்டி ஒரு வாழை இலையில் மடித்து இதான் எண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ அதை தேங்காய்னா அதான் தேங்காய்னாங்க. நாம் ஏதோ பாட்டிலில் வாங்குகிற மாதிரி ஒரு பொருளை நினச்சிக்கிட்டு போகிறோம். அது இப்படி இருக்குது. நாம் வந்து திடமாக இருக்கிற பொருளாக இருக்கும், அது திரவமாக இருக்குது. திரவமாக இருக்குன்னு நினச்சி போகிறோம், அது திடமாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணார். நம்ம தமிழர் தான். ஐயா, ஞானம் அடைகிறதா இருந்தான்னு சொன்னால் ஒரு 40 வயசுக்குள்ளே அடையணுமாண்ணு கேட்டார். ஏன், என்ன பிரச்சனை? 40 வயசுக்கு மேலே அடைஞ்சா என்ன ஆகும்னு கேட்டேன். அப்போ இல்லை, ஞானம் அடையும் போது ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா நம்ம தலையில், அது 40 வயசுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாதான் என்னார். அப்படியே அப்போ அதுக்கு மேலேன்னா நாங்கள் ஏதாவது ஒரு இடி தாங்கி மாதிரி அதுக்குன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான் இன்னும் சொல்லி அவர்கிட்ட விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஞானம்னா இப்படி தான் இருக்குது. ஞானம்னா என்னன்னு தெரியாததுனால, ஞானம்னா என்னன்னு தெரிகிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணி இப்படி இல்லாமல் கிளம்பிகிட்டு இருக்கோம்.